போனா. கிழவா இல்ல, இந்த கோட்டை தாண்டன கொன்னுருவேன். இதை தாண்டினாலும் சாகத்தான் போறேன், இல்லைனாலும் சாகத்தான் போறேன். போறதுக்குள்ள ஒரு நல்லதா பண்ணிட்டு போறேன். போங்கடா. டேய் இவனை விட்டுருங்கடா, இவன் ஒரு ஓட்டால அவன் ஜெயிக்க போறதில்ல. போய் கிழவா. வேற என்ன ராஜா சுப்பையா புள்ள, அங்க போங்க. பெரியவரே வேற யாரும் வரலையா? ஒரு பயலும் ஓட்டு போல வரமாட்டான். நான் தைரியமா வந்திருக்கேன். மகனையா குத்தி கொன்னீங்க? நல்ல கவனமா கேளுங்க. ஓட்டு சீட்டோட சேர்த்து இந்த சீட்டையும் உள்ள போட்டுருங்க. யாருக்கும் தெரியக்கூடாது. உயிரோட இருந்து என்ன சாதிக்க போறேன்னு கேட்டியே, நான் தாயா சாதிச்சேன். மோத ஓட்டு நான் தான் போட்டேன். போங்கடா பயந்தாங்குழி பசங்களா, போங்க. கிழவனே ஓட்டு போட்டான், இனி நான் போடாம இருந்தா மரியாதையே இல்ல. பத்து பேர் அடிப்பானுங்க, இல்ல நூறு பேர் அடிப்பானுங்க, ஆயிரம் பேர் அவங்களால அடிக்க முடியுமா? வாங்க போலாம். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டு போட போயிட்டானுங்க. நாம வீட்டுல இருந்தா நல்லா இருக்காது, வாடி போலாம். ஏய் ஒருத்த வரான்டா. ஏய் ஊர்க்காரன் அந்த கிழவன் கெடுத்துட்டான்டா, அவன் விட்டது தப்பா போச்சு. கிழவன் அப்பவே கொண்டுட்டு இருப்பேன், கேட்டீங்களாடா நீங்க? நீங்களா ஓட்டு போடல, நீங்களா ஓட்டு போட போல? டாக்டர் போங்கய்யா, என் பையன் ஜெயிக்கிறோம். டாக்டர் இதை எடுத்து விடுங்க. நல்ல அகலமான கரை உள்ள வேட்டியாடுங்க. கரைய பார்த்த உடனே நீங்க க்ளோஸ் பா. சார் ஒரு நல்ல பட்டு புடவையாடுங்க எங்க அம்மாவுக்கு. அடடா அம்மா, இந்த புடவைய பார்த்து உனக்கு பேச்சு மூச்சே இருக்க கூடாது. வரவனுக்கு எல்லாம் தாளம் போட்டு கைத்தட்ட பணத பசங்களா, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சொல்றேன், அந்த பழனிசாமி உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா இந்த புருஷோத்தமனை வீட்டுல வந்து பார்க்க சொல்லுங்கடா.
தம்பி, புருஷோத்தம வந்து உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் வெட்டி கொண்டுட்டான். என்னைக்காவது நீ சம்பாதிச்சு உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கியா, இல்ல உங்க அப்பனுக்கு ஒரு வேட்டி எடுத்து கொடுத்துருக்கியா? உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இனிமேலையாவது அடிக்கிறவனையும் அடி வாங்குறவனையும் வேடிக்கை பாக்குறத விட்டுருங்க. நீங்க உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடி ஒழியறதுனாலையும் உங்க குடும்பத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அநியாயத்துக்கு சாட்சி சொல்றதுனாலையும் தான் ஒவ்வொரு ஊர்லயும் பாஷா மாதிரியும் புருஷோத்தம் மாதிரியும் ரவுடிகளும் கேடிகளும் உருவாகிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்க வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு சில பேர் நாட்டைய கூடு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்த பஞ்சாப் என்னோடதுங்கிறான், இன்னொருத்த காஷ்மீர் என்னோடதுங்கிறான். அவங்களோட கோரிக்கை நிறைவேறலனா மந்திரியோட மகளை கடத்துறாங்க, அரசாங்கத்தை மிரட்டுறாங்க, போலீஸ அவமானப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை வளர்ந்தது எதனால? இந்த மாதிரி சின்ன இடத்துல இருந்தா ஊருக்கு ஒரு புருஷோத்தம் இருந்தா இந்தியா பூரா எத்தனை பாஜா வளருவாயா சொல்லுங்க, எத்தனை பாஜா வளருவா? சமூக விரோதிகளை நாம வளர விட கூடாது. இந்த பழனிசாமி ஒரு தடவை நீங்க எல்லாம் ஜெயிலிருந்து காப்பாத்திட்டீங்க, இனிமே உங்களால என்னை காப்பாத்த முடியாது. பழசெல்லாம் மறக்கணுங்கிறதுக்கு தாமா நாம இந்த ஊர் விட்டே போனோம். வாமா போட்டோம்.